வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு டெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். யூத் ஹாஸ்டல்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். அவங்க இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெக்கிங் எக்ஸ்பெடிஷன், அப்புறம் வந்து ஃபேமிலி கேம்பிங், சைக்கிளிங் அப்படி நிறைய. அதில் ஒரு ஈவெண்ட் தான் வந்து கோவாவில் நடைபெற மான்சூன் ட்ரெக்கிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட். இது ஜூலை ஆகஸ்ட் மட்டும் தான் நடைபெறும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து கோவாவில் இருக்க கேபிட்டல் பனாஜிக்கு போயிடணும். அவங்களே வந்து பனாஜிலேருந்து இந்த இடத்துல கோவாவில் இருக்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்க ஒரு சின்ன கிராமம் டோங்குர்லி தானே அப்படின்ற ஒரு கிராமம், அங்கே இருக்க கம்யூனிட்டி ஹாலில் நம்மளுக்கு ஸ்டேல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி ஹால் பக்கத்துலேயே வந்து டெய்லி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இங்கேருந்து வந்து நம்ம நாலு நாள் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போய் சுற்றி இருக்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். இது ஒரு புது அனுபவம்னே சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூத் ஹாஸ்டல் ஆர்கனைஸ் பண்ணுற ட்ரிப்பில் வர்றது. இது வந்து மான்சூன் ட்ரெக்கிங், அதாவது மழையில் நனைஞ்சிட்டே வந்து ஃபால்ஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது. கிட்டத்தட்ட 5-6 days. ஸோ இன்றைக்கி தான் முதல் நாள், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ காலையில் எழுந்து சாப்பிட்டு லஞ்சு பேக் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங்க்கு கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஒரு 4 kilometers தள்ளி இந்த பஸ்ஸில் எடுத்து வந்து ட்ராப் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, 3 waterfall, அதில் வந்து 2 waterfall தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஹிவ்ரே வாட்டர்ஃபால், மோஷாசோ வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிவ்ரே குட் வில்லேஜ்லேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers வந்து காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணி போய் தான் வந்து இந்த 2 waterfallமே பார்க்க முடியும். அண்டு நாங்கள் இறங்குனதுலேருந்தே வந்து சரி மழை கோவாவில். ஸோ சில பேர் வந்து ரெயின் கோட்டு அம்பரலாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, ரெயின் கோட் அம்பரலா இது எதையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து நனைஞ்சிட்டே வாட்டர் ஃபாலை ரசிக்க தான் சொல்லி வந்து வாலண்டியர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணி அமிச்சாங்க. ஸோ இந்த ட்ரிக்கில் வந்து எங்கள் பேச்சில் கிட்டத்தட்ட 60 பேர் இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாகலேருந்து, பரோடாலேருந்து, சோலாப்பூர்லேருந்து, பெங்களூர், தமிழ்நாடு, கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து நிறைய இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 பேர் இருந்தாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 65-70 வயசு வரைக்கும் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப சேஃபாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 guides எங்களோட வந்து இந்த ட்ரெக்கிங்க்கு டெய்லியுமே வந்துட்டுருந்தாங்க. ப்ரொஃபஷனல் கைட்ஸ் ப்ளஸ் உள்ளூர் கைட்ஸ். நான் நிறைய தனியாக ட்ரெக்கிங் பண்ணியிருந்தாலுமே இந்த ட்ரெக்கிங் ஈவெண்ட் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய டீமோட இது மாதிரி வந்து மழையில் நனைஞ்சிட்டே போகிறது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. போகிற வழியில் மழையில் நனைஞ்சிட்டு நிறைய ஓடைகளையும் வந்து தாண்டி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ முதல் வாட்டர் ஃபாலில் குளிச்சுட்டு அதை கிராஸ் பண்ணி 2வது வாட்டர் ஃபாலை நோக்கி ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். அண்டு 2வது வாட்டர் ஃபாலுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெக் பாத் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், நம்மளுக்கு முன்னாடி போகிறது சென்னை ஐனாவரத்துலேருந்து வந்த எனர்ஜெட்டிக் கப்பல். ஸோ 2nd waterfall போகும்போது வந்து ரொம்பவே மழை. ஸோ அங்கேயுமே குளிச்சுட்டு அண்டு அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து 1st waterfallுக்கே வந்தோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம் கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்த இடத்த, அதான் வந்து ஒரு குட்டி கிராமம். ஸோ அங்கேருந்து ஆக்சுவலி நம்ம இருக்கோம் இல்லையா பேஸ் கேம்ப், அங்கேருந்தே வந்து இந்த 2 waterfall ப்ளஸ் பக்கத்தில் 1 waterfall, 3 waterfallுமே வந்து டெய்லியுமே பார்க்கலாம். ஐ மீன் கிளவுட்ஸ் இல்லாமல் இருந்தால். இந்த 6 நாள் ஈவெண்ட்டுக்கு YHAI அதாவது யூத் ஹாஸ்டல்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து 6000. நம்மளோட ஸ்டே ப்ளஸ் வந்து 3 வேளை சாப்பாடு அண்டு நம்மளுக்கு கைடை கூப்பிட்டு வந்து இந்த 4 நாள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அவங்க 6000. அதாவது ரொம்பவே நாமினல் ஃபீ தான். நம்ம வர்றது மட்டும் தான், அதாவது கோவாவுக்கு வர்றது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் செலவு எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வாலண்டியர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறது இல்லை.
ஸோ 5 kilometers ட்ரெக் பண்ணி 2 waterfall பார்த்துட்டு, ஆக்சுவலி 3rd waterfall பார்க்க முடியும் பட் அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸான ரூட்டு, அதனால் போல் திருப்பி வந்து 5 kilometers ரிட்டனில் ட்ரெக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த கிராமத்துக்கே, ஹிவ்ரே கூட்டிருந்த கிராமத்துக்கே வந்தாச்சு. காலையில் வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து விட்டாங்க, பட் இந்த வாட்டி வந்து திருப்பி நடந்தே வந்து பேஸ் கேம்புக்கு வர சொல்லிட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் நடந்து போகும்போது ஒரு பஸ் ஒன்று கிராஸ் ஆச்சு. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் மட்டும் வந்து அந்த பஸ்ஸில் வழியாக வந்து வந்துட்டோம். மற்றவங்க எல்லாமே வந்து பேஸ் கேம்ப்க்கு நடந்து வந்தாங்க. ஸோ இந்த மான்சூன் டைமில் பாருங்கள், கோவா வந்து ஆக்சுவலி கோவா வந்து டிஃப்ரெண்ட், அதாவது இந்த பார்ட்டி அந்த பீக் டைம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் டைமில் தான் வந்து கோவாவோட ரியல் பியூட்டியே பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2:30 வந்துட்டோம் நாங்கள் பேஸ் கேம்புக்கு. ஸோ எல்லாருமே வந்து 4:00 தான் வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அது வரைக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ மழையை பார்க்கலாம், நீங்கள் கொட்டிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துக்கு முன்னாடி தான் இந்த பெரிய ஸ்கூலோட ஃபுட்பால் கிரவுண்டு இருந்துச்சு. ஸோ லோக்கல் கிட்ஸ் வந்து மழையும் சேரியும் பொருட்படுத்தாமல் வந்து டெய்லியுமே விளையாடிட்டே இருந்தாங்க. அண்டு இதோடு வந்து ஃபஸ்ட் டே ட்ரிப் வந்து முடிவுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம என்ன ஃபால்ஸு என்ன இடத்துக்கு எப்படி போக போகிறோன்றதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.